நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மருதங்குடி. ஆக்சுவலி இந்த மருதங்குடி வந்து எங்கள் ஊர் தான். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு காட்டுப்பகுதியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த காட்டுப்பகுதியில் வந்து சிவன் கோயில், குளங்கள், நிறையா புதையல்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அதை பற்றி தேடி நம்ம ஒரு பயணம் மேற்கொள்வோம். பழங்கால கோயிலோட ஒரு தூண்கள்லாம் இருக்குது. காடுகளை வெட்டி வந்து கெசிரமைப்பு பண்ணாங்க. அப்போ மண்ணுகளை வந்து இந்த மாதிரி தூண்கள்லாம் நிறையா கிடச்சிச்சு. அதை ஒரு ஓரமாக எடுத்து இந்த பொதுமக்கள் வச்சுருக்காங்க. பழங்கால சிவன் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அதோடய மிச்சங்களாக கூட இருக்கலாம். மேலே ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்ப்போம். நிறைய ஓட்டாஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஓடுகள் இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே வந்து கிராமம் இருந்ததுக்கான ஆதாரமாக இருக்குது. நிறையா கிடைக்குது இங்கே பாருங்கள் ஓட்டாஞ்சல். மலிநடுக ஒரே கருவமுள்ளு. ரொம்ப காலெல்லாம் பதம் பார்த்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனோம். இதில் ஒரு இதோ கல், இதில் ஒரு ஏதோ இது உளியோட அச்சிருக்கு பாருங்கள். கிட்ட வந்துக்காங்க. உளியோட அச்சிருக்கு. இந்த டிசைனு இந்த சைடு இந்த சைடு காமி. இந்த டிசைன்லாம் வச்சு பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது ஒருவேளை வந்து மாவு திணைகள் ஏதாவது அரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே கிராமம் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு தெரியுது. சின்ன வயசில் இந்த பகுதிக்கெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். என்னன்னு தெரியுதா? இதுதான் நந்தி சிலை. தலை மட்டும் இல்லை, பாதி உடஞ்ச ஓடியே இருக்குது. இந்த காலு தூண்களாக இருக்குது. தலை மட்டும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஃபைனலாக சிவன் ஆலயம் இருந்ததுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சாச்சு. நந்தி சிலை தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமே நமக்கு. இப்போ நான் நந்தி சிலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து சிவன் ஆலயம் இருந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமே. அது வந்து தலையெல்லாம் கிடையாது, இது உடஞ்ச நிலையில இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இங்கே பக்கத்தில் தான் எங்களையோ ஒரு இடத்துல சிவன் ஆலயம் இருந்திருக்கு. நம்ம பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். தேடி வாங்க. பழங்கதைப்படி இங்கே வந்து நிறையா புதையல் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியலை, அது ரொம்ப தொலைவாக இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம சிவன் ஆலயத்தை மட்டும் தேடி போகலாம். சிவன், சிவனோட ஆவடி மட்டும்தான் இருக்குது. லிங்கத்தை காணும். ஓ ஓடா, ஃபைனலாக சிவன் கோயில் இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. சும்மா சாதாரணமாக விளையாட்டாக தான் தேடி வந்தான். உண்மையிலே ஃபுல்லாக ஆதாரம் கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல. சாமி ஃபுல்லாக காமிச்சு பாருங்க. லிங்கம் இது வந்து ஆவடி. கீழே உள்ளது பேர் ஆவடி. லிங்கம்லாம் காமி. மேலே தான் அந்த மேலே மேலே காமி. இது வந்து லிங்கம் இருந்ததுக்கான ஓட்டம் மட்டும் இருக்குது. லிங்கத்தை காணும். இதுவும் ஆவடியும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இங்கே வந்து இங்கே வந்து தலை இல்லாத நந்தி சிலை பார்த்தோம். இங்கே லிங்கம் இல்லாத ஆவடி மட்டும்தான் இருக்குது. அது இந்த
என்னென்னா ஏதாவது களிமண்ணில் செஞ்ச ஊதுவத்தி ஸ்டாண்டாக கூட இருக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது இந்த டிசைன். நிறைய ஆதாரம் இருக்குது. இந்த இது ஒரு பானை ஊடு, சுட்டது வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துலலாம் கன்ஃபார்மாக கோயில் இருந்திருக்கு, நல்லாவே தெரியுது. காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பழங்கால சிவன் கோயிலையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் கிராமம் இருந்த இடத்தையும் தேடி வந்தோம். சும்மா சாதாரணமாக தேடி வந்தோம், பல ஆதாரங்கள் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆ, எங்கிட்ட வழின்னு கேட்டேன்.